ஹாய் ஹலோ வெல்கம் டு கேமர்ஸா. ஸோ கைஸ் புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு, அதாவது வந்து சீசன் 15 அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ வாங்க கைஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு நியூ எராங்கல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து மேலே வந்து நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து கேம்குள்ளே போகிறேன். ஸோ கேம்குள்ளே போனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க தவிர வந்து உள்ளே வந்து கேமில் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதேமாதிரியே ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னாலும் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பப்ஜி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தேன், ஸோ வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டேரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக ஏற்றிக்கலாம். ஸோ ஆப்டாய்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து க்ரோமில் போயிட்டு தான் ஏற்றணும் கைஸ். ஸோ க்ரோமில் போயிட்டு APTOID ஆப்டாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வரும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண வாட்டி அலோவ் ஆல் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேலேயே கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ யா, ஸோ இது ஒரு 19 MB அப்ளிகேஷன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அலோவ் ஆல்வேஸ் அலோவ் அது கொடுத்துருங்க, இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போலாம் ஆப்டாய்ட்குள்ளே போன வாட்டி வந்து டைரெக்டாக வந்து சர்ச் பண்ணிட்டு பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண வாட்டி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அப்டேட் கிடச்சின்னா வந்து டைரெக்டாக அப்டேட் பண்ணாதீங்க, அப்டேட் பண்ணி நெட் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து வெறும் இன்ஸ்டால் மட்டும் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பப்ஜி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக. நான் வந்து 2-3 டைம் செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த அப்டேட் அதாவது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச வாட்டி நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 99% ஏறிச்சு. தென் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து 100%லேயே இந்த மாதிரி 100% கம்ப்ளீட் ஆன வாட்டி டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுது. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஃபைல்ஸ் போய்க்கோங்க. ஸோ ஃபைல்ஸ் போயிட்டு டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க, மேலே கிளிக் பண்ணி அதில் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஆப்டாய்டில் ஏறி இருக்க ஃபைல் காமிக்கும். ஸோ .apptoid சொல்லி ஃபஸ்ட்டு ஃபோல்டராகவே இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே APK இருக்கும். ஸோ APK இருக்கிறது வந்து டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வாட்டி டேரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டால் வந்து நம்ம வந்து ஆப் ஃபைலில் போடணும். ஸோ டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சில டைம் வந்து எடுக்காமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆன வாட்டி டேரெக்டாக வந்து அந்த ஆப்புக்கில் வந்து அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு டைம் வந்து கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கேம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ கேம் வந்து ரீசெண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு அந்த ஃபோல்டர் இருக்கா ஃபஸ்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு OBB போங்க. அது பார்த்தீங்கன்னா com.tension.ig அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபைல் வந்து டெலிட் பண்ணிருங்க. 10 MB பக்கமாக வந்து டவுன்லோட் ஆகிருந்த ஃபைல் தான் அது. ஸோ திருப்பி இப்போ வந்து நம்ம வந்து ஆப்டாய்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்டாய்டில் போய்ட்டு மெயின் OBB ஃபைல் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து டேரெக்டாக வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது ஃபைல் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு OBB போயிட்டு கீழே வந்து com.tension.ig இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு வந்து டேரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து கேம் ஓப்பன் பண்ணால் வந்து கேம் வந்து வேறு லெவலில் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ளே ஸ்டோர் இல்லாமல் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஸோ வேறு எதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லாமல் வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடலாம். ஸோ யா, புது அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து 7 MB வந்து ஃபஸ்ட் எடுத்து அப்டேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக எப்பயுமே வந்து கேம் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக வந்து கேம்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்டேட் வெர்ஷன் 1.0 ஓகே லோடிங் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஸ்டார்ட் சின் 12 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
வெல்கம் டு நியூ எராங்கல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே வந்து எராங்கல்ல ஜிஎல்இ எடுத்துகிட்டு ஏரா அப்படின்னு சொல்லி வேற லெவலாக போட்டாங்க. ஸோ வேற லெவலான ஒரு இன்ட்ரோ கைஸ். ஸோ ஓகே, ஸோ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகேயா, ஸோ தென் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸை வந்து பார்த்துடலாம், ஏதாவது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பீட்டா வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம், பீட்டா பப்ஜி இன்ஸ்டால் பண்ணி. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இதுக்கான டவுன்லோட் லிங்க் அண்ட் தென் வந்து டைரக்ட் டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுக்குறேன். அரல்ஸ் வந்து நீங்கள் ஆப்டைட்டில் போயிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். யா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து அல்ட்ரா எச்டியும் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் ஸோ நைஸ் வேர் லெவல், அதாவது அல்ட்ரா எச்டியும் ஒரு பேக் மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அல்ட்ரா எச்டியும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்பயும் போல இந்த ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வந்து வந்து கலர்ஃபுல் இந்த சேம் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு. அண்ட் தென் வந்து நாச் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கேம்குள்ள வந்தாச்சு, எல்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது மேப் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன மேப் இருக்குது, மோடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து லிவிக், எராங்கிள், மிராமர், ஷானாக், விகெண்டி எல்லா மேப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து லிவிக் அண்ட் எராங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் லிவிக் வந்து பீட்டாலே தான் இருக்குது. அண்ட் தென் ஆர்கேடில் வந்து குயிக் மேட்ச், வார், ஸ்னைப்பர் ட்ரைனிங் மூணு இருக்குது. அண்ட் தென் வந்து ஈவோ கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரேஜ் கியர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பீட்டா பப்ஜியில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவோ கிரௌண்டில் வந்து இன்ஃபெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம், மேபி வந்து அப்டேட் ஃபுல்லாக ரோல் அவுட் ஆன வாட்டி வந்து கொடுக்குறலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தென் வந்து அரனால் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க்டு தான் இருக்குது. ரேங்க்டு அண்ட் தென் வந்து அன்ரேங்க்டு மேலே செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க்டுனா வந்து நம்ம வந்து மூணு மேப்பே இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து அன்ரேங்க்டுனா வந்து டிடிஎம் போட்டு விளாடலாம். ஸோ அன்ரேங்க்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேட்ச் வந்து டக்குனு வந்து மேட்ச் மேக்கிங் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கேம்குள்ளே வந்து போகுது. ஓகேவா, ஓகே. ஸோ வந்து கேமில் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றதுனால வந்து இன்ட்ரோ மாதிரி காமிக்குது. எல்லா செட்டிங்குமே வந்து ரீசெட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அப்டேட் பண்ணல, டேரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் தென் வந்து எஸ்எஃபெக்ட்ஸ், அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு. ஸோ பீக்கன் ஓப்பன் ஸ்கோப்னு வந்து ஆன் பண்ணல, கைரோ ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பீக்கன் ஓப்பன் ஸ்கோப் கைரோ வந்து நம்ம வந்து எப்பயுமே விளாட்றது. ஸோ கைரோ ஆல்வேஸ் ஆன். கைரோ வந்து எங்கே வச்சாங்கன்னு தெரில. ஜா கைரோவே தூக்கிட்டீங்களா? கைரோ ஸ்கோப் யா ஆல்வேஸ் ஆன் இருக்கு. ஓகே, ஸோ பழைய செட்டிங்ஸ், அதாவது இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து இன் கேம் செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரீசெட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்து நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிடிஎம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எம்எஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே வந்து இல்லை ஏதோ பக் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 72 MS வித்தவுட் விபிஎன். ஸோ நார்மலாக ஒரு கேம் விளாட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சர்வர்லாம் வந்து எதுவும் பேன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஏஷியா சர்வர் டோட்டலாலாம் பேன் பண்ண முடியாது. ஸோ கேம் மட்டும் தான் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிருக்காங்க, அதை தவிர நம்ம இப்படி அப்டேட் பண்ணி ஜாலியாக விளாடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த தான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அப்டேட் வந்து வேறு லெவலாக இருக்குது. அந்த வந்து புதுசாக வந்து எராங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம். ஸோ That's all guys, until then bye from GameStars 3, bye 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 bye. Okay.